அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வெற்றி அப்படின்றது வந்து எப்படின்னா, முதல் நாள் வந்து ஃபஸ்ட் டே நான் படம் பார்க்கல, அது முயற்சி பண்ணி பார்க்கல. ரெண்டாவது நாள் வந்து தேட்டர் இன்க்ரீஸ் ஆகியிருந்தது, அந்த இன்க்ரீஸ் ஆன தேட்டரில் தான் நான் பார்த்தேன். அப்போ ரெண்டாவது நாளே வந்து படத்தோட இது வந்து வெளியே தெரிஞ்சுது. அப்புறம் இந்த விழாவில் வந்து மேடையில் பேசுறது நம்மளும் ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலை தான். ஆனாலும் ரஞ்சித் அவர்களை பற்றி நம்ம ஒன்று சொல்லி ஆகணும். இது வந்து அவர் ஒரு மாடல் மாதிரி இனி வர ஆட்களுக்கு. இவ்வளோ இளம் வயதில் வந்து இவ்வளோ பெரிய உச்சத்தை தொட்டு தயாரிப்பாளராகி 2 படங்களை ப்ரொடியூஸ் பண்ணி இவ்வளோ பெரிய இடத்துல வந்து ஒரு மாடல் அவர். நம்ம நீங்கள் வந்து அவரை அப்படி தான் காட்டணும்னு சொல்லும் போது அவரை சொல்லலாம் நம்ம அடுத்த வேறு ஜென்ரேஷனுக்கு. அப்படி ஒரு இடத்தை அடைஞ்சது வந்து உண்மையிலுமே எனக்கே வந்து அது பெரிய. ஏன்னா நான் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணலான்னு என்ன பண்ணால் எனக்கு முடியல. நான் அவரே கேட்டிருக்கிறேன், சார் நான் வரேன் திருப்பி ஒரு தடவை உங்கள்கிட்ட அந்த ப்ரொடக்ஷன்லாம் எப்படி பண்ணுறது. ஏன்னா நான் இந்த வேலைலாம் பார்த்துருக்கேனே தவிர ஒரு படத்தை எடுத்து முடித்து கையில் கொடுத்து அதையும் நான் வந்து ரொம்ப நாளாக கேள்விப்படுவேன். 2வது போட்டி யார் கொடுக்குறான்னு அவன் தான் ப்ரொடியூசர், முதல் போட்டியை கொடுத்தவன் ப்ரொடியூசர் கிடையாது அப்படின்வாங்க. 2வது படத்தை ரிலீஸ் பண்ணால் தான் அவன் ப்ரொடியூசர் அப்படின்னு ஒரு ட்ரெடிஷன் ஒன்று இருக்குது இங்கே. அதுதான் அப்படி கான்ஃபிடென்ட் ஆகுது. இப்போ இந்த படம் இது வெளிவரது வந்து நான் எதிர்பார்த்தேன். கேடு எப்போ சார் பிளான் அப்படின்னு டிசம்பர் 6ன்னு என்ன சொன்னார். டிசம்பர் 6 படம் லான்ச்சு மிகப்பெரிய வெற்றி. முதலில் வெடித்த குண்டு அப்படின்ற செய்தி தான் நான் படித்தேன். எத்தனை படம் ரிலீஸ் ஆனாலும் குண்டு வெடித்தது. அப்புறம் படம் அப்படின்னா வந்து ஒரே படத்தை எடுத்துகிட்டு இருந்ததை தாண்டி இந்த படத்தை படம் பார்க்கும்போது நான் ரசிகர்கள் பார்த்தேன். என்னுடைய அசிஸ்டன்ட்லாம் கொண்டு வந்து பார்த்தாங்க. முதல்ல ஸ்க்ரீனில் வேறு இருந்தது. இது வரைக்கும் பார்த்ததே ஒன்று பார்த்துன்னு இருப்போம்ல, சொல்ல வேண்டியது நிறைய ஏராளமாக இருக்குது, ஆனால் சொல்கிறதே இல்லை சினிமாவில், சினிமாவை பயன்படுத்துறதும் இல்லை. அந்த முயற்சி வந்து இதில் அதிகன் வந்து அவர் அது எடுத்துருக்காரு. அது ரஞ்சித் வந்து அதை ஆதரித்து இது பண்ணியிருக்காரு. அது மக்கள்கிட்டே ரீச் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த இயக்குநர்கள் வந்து அந்த ரீச் பண்ணலன்னா ரஞ்சித் அவரோட வேலையை தொடர்ச்சியாக செய்யறதுக்கு இடைஞ்சல் வரும். ஒரு வேலையை தொடர்ச்சியாக செய்யணும், இன்னும் பெரிய அளவில் பல்கி பெருகணும் இந்த இடம் நீளம் அப்படின்னா அது வந்து சேர்றவங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரியான கடுமையான ஹார்ட் ஒர்க்கை சின்சியராகவும் டெக்னிக்காகவும் எல்லாமே செஞ்சால் தான் அந்த மரம் பெருசாக வளரும். அது அதில் அந்த வகையில் வந்து நான் வெளியில் இருந்தாலும் நீளத்தோடவே இருப்பேன். ஏன்னா நான் வந்து நீளத்துக்கு முன்னாடி சிவப்புன்னு ஒரு இது ஒன்று ஆரம்பித்தேன் நான், ஆனால் அதை நான் செயல்படுத்த முடியல. அதுக்கப்புறம் நீளம் ஆரம்பிக்கிறீங்க, நீளம் வந்து அவ்வளோ பேர் ரீச் ஆகுது. ஸோ ஒரு எனர்ஜி ஒன்று இருக்குது, ஒரு பெரிய பஸ் அவுட்டிங் ஆனது. அதில் ரஞ்சித் தான் எனக்கு மிகப்பெரிய மாடலாக தெரியுது. மற்றபடி இந்த ஹீரோ தினேஷ் வந்து என் படத்தில் நடிச்சிருக்காரு. அநேகமாக என் படம் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நடித்தார் அவர். நான் திட்டின ஒரே ஒரு நடிகர் வந்து அவரை தான் திட்டிருக்கிறேன்னா, ஏன்னா அவர் கொஞ்சம் ஆர்வமாக இன்வால்வ் ஆகி செய்வார். அவர் சின்ன விஷயம் கூட அப்சர்வ் பண்ணி அதை நம்ம பார்க்க முடியாது இல்லை. திடீர்னு பார்த்தா ஒருத்தர் மட்டும் ஆர்வம் பண்ணுறது, மற்றவங்க பேலன்ஸ் ஆக மாட்டுறாங்க. அதை நான் இப்போ சொன்னேன், இல்லை நீங்கள் திட்டில் நீங்கள் என்னை பார்த்துன்னு தான் சொன்னீங்க அப்படின்னாரு. தினேஷோட வெற்றி வந்து எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இந்த படத்தில் வந்து தினேஷ் வந்து அதான் ரொம்ப அற்புதமான ஒரு ஒர்க்காக இருந்தது. அதே ஒரே நாளில் நடித்து முடித்தவர். இதில் வந்து வேரியேஷனே இல்லை. அவர் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவருடைய மிகப்பெரிய நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. மற்ற கலைஞர்களுக்கு நான் பார்த்து உண்மையிலுமே மாரிமுத்தவர் சொன்ன மாதிரி இந்த ஃபோட்டோகிராஃபிலாம் வந்து நைட் எஃபெக்ட்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. எடிட்டிங் ஒர்க் பிரமாதம் இருந்தது. சாங் வந்து திடீர்னு தேட்டரில் வந்து கிளைமாக்ஸ் எண்டில் வரும்போது ஒரு சாங் வந்து நிற்கிது. தேட்டரில் இருந்தபோது ஒரு வைப்ரேஷன் கொடுக்குதுன்னா பெரிய டெக்னீஷியன்ஸ் தான் எல்லாருமே. எக்ஸ்போஷருக்கு வேண்டி தான் நம்ம அதை பத்திரிக்காரங்க அதை தொடர்ச்சியாக செய்கிறாங்க. யார் முக்கியமான சிறந்த ஆட்களோ அவங்கள வந்து அடையாளம் கண்டு அவங்கள குறித்து பாராட்டுறாங்க. இந்த படத்தின் வெற்றிக்கு பத்திரிகையாளர்கள் மிக மிக முக்கிய காரணம். அவங்களுக்கு நான் என் சார்பாக நன்றி சொல்லிட்டு எப்படி பேசுகிறேன்.